ஜெனடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ. ஹாய் வாஸ், வெல்கம் டு ஜெனடிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஜெனடிக்ஸில் பார்க்க போகிறது பெண்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய கவலையாக இருக்கிற விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது தான். அவங்க நிறையா ஹேர் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஷாம்பு, பட் எப்படியாக இருந்தாலுமே முடி கொட்ட தான் செய்யும். இப்போ வந்து முடி கொட்டாமல் இருக்க, சீக்கிரமாக நரைக்காமல் இருக்க என்ன பண்ணலாம் ஒரு இயற்கை முறையில் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான சிம்பிளான, டைமும் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. இது வந்து சீயக்காயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதான் வந்து சீயக்காய், நீங்க கடையில எல்லாம் கேட்டா தருவாங்க. அடுத்தது வந்து பாசிப்பயிறு, ஒரு கைப்பிடி பாசிப்பயிறு போதும். வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன். இந்த விதை, இந்த விதை வந்து சீயக்காய் கடையிலேயே வந்து கிடைக்கும். இந்த விதை வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா சீயக்காய் கடையிலையும் கிடைக்கும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து நைட்டே ஊற வச்சிடணும். இப்ப வேலைக்கு போறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் இதா இருக்கும், ஏன்னா காலையில ஊற வச்சுட்டு அரைச்சா அதுவே டைம் போகும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நைட்டே ஊற வச்சிருங்க. வீக்லி ஒன்ஸ் டைம் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணாலே போதும். அதுவே நம்மளுக்கு வந்து முடி ஃபஸ்ட்டு கொட்டாது, அதுக்கப்புறம் தான் வளரும். எடுத்தோடனே வளராது, ஃபஸ்ட்டு கொட்டாமல் இருக்கும், அப்புறம்தான் வளரும். சரிங்களா? இப்போலாம் வந்து முன்னாடி தான் நம்ம அம்மியை யூஸ் பண்ணுவோம், ஸோ அதுவே கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ ஈஸியான இதில் மிக்சி இருக்குது, ஸோ நம்ம டக்குன்னு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே ஒரு 5 மினிட்ஸில் நம்ம அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதோட நம்ம வந்து செம்பருத்தேனே ஆட் பண்ணிக்கலாம். செம்பருத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. செம்பருத்தி பூ, ஓகேங்களா? இந்த செம்பருத்தி பூ வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே நல்லது. அதேமாதிரி ஹார்ட் பேஷண்ட் உள்ளவங்களுக்குலாம் வந்து இதை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்க சொல்லுவாங்க. அப்புறம் வந்து கர்ப்பப்பை கொஞ்சம் வீக்காக உள்ளவங்களுக்கும் இதை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து வெறும் இலையை வந்து நம்ம சும்மா பச்சையாகவே மெண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இதோட நம்ம வந்து சோத்துக்கத்தாலே உங்களுக்கு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சோத்துக்கத்தாலே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து சோத்துக்கத்தால கிடைச்சாலும் நீங்கள் வந்து சோத்துக்கத்தால யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கத்தாழையோட பயன்கள் வந்து நிறையா இருக்குது. இந்த அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணாமல் இதோட ஜெல்லி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜெல்லியை நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து அரைச்சிடலாம், ஓகேங்களா? இப்போ வந்து நான் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி நான் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இதோ இதோட விதை பார்த்திங்க, நான் சொன்னேன் இந்த விதை கடையில் கிடைக்கும் அப்படின்ட்டு. இந்த விதையில் இந்த தோல் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஊர்னதை வந்து இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வித உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி விதை இருக்கும், இதை வந்து நம்ம வந்து இது நம்மளுக்கு தேவை கிடையாது, இந்த தோல் மட்டும்தான், ஓகேங்களா? இதை போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம கத்தாழையோட யூசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்குது. இதில் நிறையா குளிர்ச்சியும் இருக்குது. ஸோ அதனால் இந்த நம்ம உடம்பு சூடும் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் டைம் இதை செஞ்சோம் அப்படின்னா உடம்புல உள்ள சூடு எல்லாமே வந்து குறைஞ்சிரும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிடவும் சொல்லுவாங்க, தயிரில் ஆட் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லை சும்மா நார்மலாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது, அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கும் ரொம்ப நல்லது. அதுமாதிரி உடம்புல ரொம்ப சூடு அதிகமாக உள்ளவங்களுக்கும் இந்த கத்தாழை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கத்தாழை. இப்போ பாருங்க, நான் வந்து ஜாரில் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்குலாம் வந்து இந்த செம்பருத்தி, இந்த கத்தாழை இதெல்லாம் நீங்கள் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கம்மியாகவே தண்ணியை மோஸ்ட்லி ஆட் பண்ணாமல் இதிலே இந்த ஜெல்லிலே வந்து நல்லா தண்ணி சத்து கிடைக்கும், அதிலே நல்லா அரைஞ்சிரும். ஆனால் மோஸ்ட்லி இதெல்லாம் நீங்கள் கிடைச்சி பண்ணால் தான் இதோட ஃபுல் யூசஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நார்மலாக இதே தான், இது மட்டும் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ இதோட நம்ம வந்து இந்த ஜெல்லி வச்சுருக்கோம் இல்லையா, கத்தாழை ஜெல்லி, இதையும் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முன்னாலாம் வந்து இதெல்லாம் சும்மா நார்மலாகவே வெறும் ஜெல்லியே வந்து தலைக்கு தேய்ப்பாங்க, அது மாதிரி பிம்பிள்ஸில் உள்ளவங்களுக்கு வந்து முகத்தில் தேய்ப்பாங்க. ஸோ அதனால அதை விட இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா வந்து அதுவும் ரொம்ப நல்லது, முகத்துக்கும் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். இதோட நம்ம வந்து செம்பருத்தியையும் ஆட் பண்ண போகிறோம், பூவையும். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிடலாம். தண்ணி வந்து நம்ம ஜெல்லி ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப தண்ணி தேவை கிடையாது, லைட்டாக தண்ணி போதும். இது கிடைக்கலனா தான் வந்து நீங்கள் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா, ஈஸியாக ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஊற மட்டும்தான் வைக்கணும், வச்சிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதை வந்து இதே மாதிரி இப்போ நான் வந்து தண்ணியை ஆட் பண்ணல, தண்ணி ஆட் பண்ணாமல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெல்லி தான். ஏன்னா தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுவும் ஜெல்லியோடு சேர்த்து நம்ம தண்ணியும் ஆட் பண்ணோம்னா அது ரொம்ப தண்ணியாக இருக்காது. ஏன்னா நம்ம அப்ளை பண்ணுவோம், சும்மா நார்மலாக ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour வச்சுருக்கலாம். ஜாப்புக்கு போகிறவங்களாக இருந்தால் உடனே தேய்ச்சி உடனே குளிச்சிருங்க. ஒரு யூஸ்ஃபுல்லாக
யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் இது உங்களுக்கு. நரமுடி வந்து சீக்கிரமாக வராது, நரைக்காது, சீக்கிரமாக ரொம்ப குளிர்ச்சி, உடல் சூட்டை தணிக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி வந்து கொட்டவே கொட்டாது, அதாவது ஃபஸ்ட்டு கொட்டாமல் இருக்கும், அப்புறம்தான் வளரும். ஓகேங்களா? நம்மளுக்கு கொட்டாமல் இருந்தாலே நம்மளுக்குள்ள முடி வந்து நார்மலாகவே வளர்ந்துடும் இல்லையா? இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் உமன்ஸுக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.